பாலக்கீரை வச்ச நாளில் வந்து நல்ல மழை, மழையில் காப்பாற்றி கொண்டு வர்றது பெரிய சவாலாகிடுச்சு. அது ஒரு தொட்டியில் மட்டும்தான் இப்போதைக்கு நல்லா வந்துட்டுருக்கு. இந்த தொட்டியில் ஃபுல்லாக பாலக்கீரை வச்சுருந்தது, எதுவுமே வரல. மழையில் ஃபுல்லாக எல்லாமே போயிடுச்சு. அடுத்தது பரண்டை. பரண்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதையும் துவையல் வச்சு செய்வாங்க, சாப்பிடுவாங்க. இது ஒரு சின்ன தொட்டியில் தான் வச்சுருந்தேன், பெரிய பராமரிப்பு ஒன்றும் இல்லை. அதை கொடிப்பந்தல் மேலே ஏற்றி விட்டுருந்தேன், அது பாட்டு அதுவாக வளர்த்துட்டுருக்கு. தண்ணி கூட அந்தளவுக்கு ஊற்றுறதில்லை, இதுக்கு தண்ணியும் தேவையில்லை அந்தளவுக்கு. அடுத்து இதில் முள்ளங்கி. முள்ளங்கி இந்த சீசனுக்கு நல்லாவே வந்திருக்கு. இங்கே பாருங்கள், அறுவடைக்கு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இது நாளைக்கு இல்லை அன்னைக்கு நாளை மறுநாள் அறுவடை செஞ்சிடணும். அதை அறுவடை செஞ்சு அது எப்படின்றத வீடியோவை நான் அடுத்த பதிவில் போடுறேன். அதுக்கடுத்தது முடக்கருத்தான். முடக்கருத்தான் சொல்லுவாங்க, இது வந்து ஒரு மூலிகை செடி தான். வீட்டில் எங்கள் வீட்டில் அடிக்கடி இதை வச்சு குழம்பு வச்சு கொடுப்பாங்க. சளி இருமல் இருந்தால் இது சீக்கிரமாக சரியாயிடும். அடுத்தது சேப்பங்கிழங்கு. இது ஒன்றே ஒன்று தான் வச்சுருக்கேன், இது எப்படி வளருது நம்ம பார்க்கலாம். அடுத்தது முள்ளங்கியும் தனித்தனி செடியில் தனித்தனி ட்ரேயில் வச்சுருக்கேன். முள்ளங்கியும் இந்த வாட்டி நிறைய விதை போட்டிருந்தேன், ஆனால் மழை பெஞ்சதுனால என்னால் நிறைய காப்பாற்ற முடியல. ஒரு சில செடி ஒரு தொட்டியில் ஒன்று ஒன்று தான் இப்போது முளைச்சி வந்திருக்கு. அடுத்தது அவரைக்காய். இது இந்த சீசனில் நான் புதுசாக பண்ண செடி அவரை. இது ஒரு அறுவடை அறுத்ததுக்கப்புறம் இது ரெண்டாவதுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. நிறைய பிஞ்சு விட்டுருக்கு. இதையும் அறுவடை வீடியோ நான் காட்டுறேன் சீக்கிரத்தில். அடுத்தது மிளகாய் செடி. மிளகாய் செடி ஒரு 10 ட்ரேல வச்சு மழையில் ஃபுல்லாக காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு. ஒரு 6-7 ட்ரேயில் மட்டும்தான் இருக்குது. இப்போ தான் பூ பூக்கிற ஸ்டேஜ் வந்திருக்கு. எல்லாத்துலேயும் பூச்சி தாக்குதலும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்துட்டுருக்கேன். பாருங்கள், இப்போ தான் பிஞ்சு விட்டுருக்கு. அடுத்து இந்த சீசன் நம்ம முழுசாக கான்சென்ட்ரேட் பண்ணது கத்திரி செடிக்கு தான். அதனால் இப்போ ஒரு 20-25 ட்ரேயில் மொத்தமாக கத்திரிக்காய் மட்டும் வச்சுருக்கேன். கத்திரியும் பூ பிடிச்சி
செடிகள் இந்த வருஷம் ரொம்பவே கம்மி ஆயிடுச்சு. அதுக்கு காரணம் நான் அடிஷனலாக பண்ணிக்கிட்டு இருக்க சிக்ஸும் ரேபிட்டும் அடிஷனலாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு கூண்டு அமைச்சு அதுக்கு ரெடி பண்ணுறதுக்கே இப்போ டைம் கரெக்டாக இருந்தது, அதனால் இதில் சரியாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. பாருங்கள், நாட்டுக்கோழி வளர்க்கணும்னு ரொம்ப ஆசை, அதனால் ஒரு ட்ரை பண்ணலான்ட்டு மாடியிலேயே சின்னதாக மாடி தோட்டத்தை ரெண்டாக டிவைட் பண்ணி ஒன்று கோழி வளர்க்குறதுக்கு போட்டிருக்கேன். இது முழுக்க முழுக்க நாட்டுக்கோழி மட்டும்தான் வளர்த்துட்டு இருக்கேன் இது வரைக்கும். அதுக்கடுத்து இந்த முயல், பாருங்க பெருசாக ஒரு ஷெட்டு மாதிரி அமைச்சிட்டு அதில் பாதி வந்து முயலாக டிவைட் பண்ணிட்டேன், பாதி வந்து நாட்டுக்கோழி வளர்க்குறதுக்காக போட்டிருக்கேன். நாட்டுக்கோழியும் முயலும் தனித்தனியாக ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன், அதை நான் சீக்கிரத்துலேயே அப்டேட் பண்ணுறேன். பாருங்க இது வந்து நியூசிலாண்ட் ஒயிட்டுன்னு சொல்லுவாங்க, அதுதான் முதல்ல நான் வாங்கிட்டு வந்து வளர்க்குறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்ரெடி வளர்த்துட்டு இருந்தேன், இப்போ இதை கமர்ஷியலாக வளர்க்கலான்ட்டு இதான் புதுசாக ஒரு கூண்டு ரெடி பண்ணி இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது எந்தளவுக்கு சக்ஸஸாக வருதுன்னு நான் வர அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு சொல்கிறேன். அவ்வளோதான் வீடியோஸ் வந்து இன்றைக்கான அப்டேட். இப்போ இந்த மாடி தோட்டத்தை ரெண்டாக டிவைட் பண்ணதுனால இதில் பாதி வந்து கோழி வளர்க்குறதுக்கும் முயலுக்கும் தனியாக ஷெட்டு போட்டாச்சு. இப்போ இந்த செகண்ட் ஹாஃபில் ஃபுல் அண்ட் ஃபுல் செடிங்கெல்லாம் வச்சு டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தேங்க்யூ. மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.